அகல வட்டத்தில் வைக்கணும். அது கொஞ்ச நேரம் அப்படிதான் கை கூச்சம் தெளிகிற வரையும் அப்படிதான் இருக்கும். ஆனால் அகல வட்டத்தில் வைக்கணும், ஒத்த வரிசையில் தான் இருக்கணும். ஒரு செடிக்கு மேலே ஒரு செடி இருக்கக்கூடாது. அகல வட்டத்தில் வாங்க பாருங்க, அகல வட்டத்தில் வரணும். ஒன்று ரெண்டு தான் நம்ம கை கையில் வச்சுக்கணும், இல்லைன்னா கூட அதையும் வைக்கலாம், ஒன்றும் தப்பு, சும்மா வைங்க. அது குப்பை குளம் வந்து அவ்வளோதான் முடிஞ்சு. ஆ, ஒன்று ரெண்டு இருந்தால் கையில் பறிச்சிக்கலாம். இப்போ கையில் பறித்தா நம்ம இவ்வளோ நேரத்தில் இவ்வளோ கடலை பறிக்க முடியாது. இங்கே இங்கே தூரமாக உதிரணும், அங்கே உதிரன்னா காயிலே தான் வரும். ஆனால் காய் வந்து வெளியில் தெரியணும், நீங்கள் வைக்கும்போது காய் வந்து வெளியில் தெரியணும். உள்ளுக்குள்ளே காய் இருந்தால் உள்ளுமையில தான் இருக்கும், அது தேடி போய் தான் பறிக்காது. நம்ம தான் அந்த டைரக்ஷன் மாற்றி நம்ம தான் வைக்கணும். ஒத்த வரிசையில் காய் முறை வந்து வெளியில் எக்ஸாம். ஆமாம், காய்கறி மாட சொல்லிருக்கேன், சொட்டையை ஆக்கி போட சொல்லியிருந்தேன். அவங்க பறிச்சு பாக்கட்டும், நம்ம பறிச்சா கரெக்டா தான் வரும். அகல வாட்டத்தில் வச்சு பறிக்கணும். அதை பிசுறு இருக்கு பாருங்க, கீழே கொடி இருக்கு பாருங்க, தொங்க விடக்கூடாது எதையுமே. பிசுறு வந்ததுன்னா உள்ளே போயிடும். ஆ, கை ரொம்ப பக்கத்தில் கொண்டு போவேன். ஒரு நொடி பொழுதுலேயே போயிட்டு வந்துடணும், ஒரு நொடி பொழுதுலேயே வந்துடணும். ஆ, அவ்வளோதான் காய், இல்லை. அது மீண்டும் வைக்கலாம், ஒரு நொடி நம்ம உள்ளே திரும்ப வச்சுட்டோமா நமக்கு கையில் பறிக்கிற நேரம் மிச்சம்.